ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிளம்புரை ஓலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இல்லாமல்ல கோயில் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையை பழுதின்றி உரைவகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய பாதார விந்தங்களையும் போற்றித் தொழுது. கபிரில் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண திருக்காட்சிகளையெல்லாம் கேட்டு மகிழ்வடைகின்ற நேயர்களுக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உக்கிர பாண்டியன் இந்திரனுடைய தருக்கு அடங்கும்படியாக பல செய்கைகளை செய்தமையினாலே மதுரையின் கண்ணே மாசமும் மும்மாறி பொழிந்தது என்று பார்த்தோம். உக்கிர பாண்டியர் மதுரையிலே வீற்றிருந்து அரசு செலுத்தி கொண்டிருக்கின்ற நேரம் சோமசுந்தர பெருமானை தினமும் வழிபாடு செய்து வருகின்ற சிறப்பிற்குரியவர். இவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற சிறப்பினதோடு தம்முடைய அரசினையும் உரிய முறையிலே செலுத்தி வருகின்றார். இவ்வாறு அரசு செலுத்தி வருகின்ற பொழுது அவர்களிற்கும் ஒரு வம்ச விருத்தி சுந்தர பாண்டியருக்கு மகனாக உக்கிர பாண்டியர், அது முருகப்பெருமான் தான் உக்கிர பாண்டியர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உக்கிர பாண்டியர் காந்திமதியை மனம் முடித்து வாழ்ந்து வருகின்ற காலத்திலே இப்பொழுது காந்திமதி கருவுற்றிருக்கின்றாள். காந்திமதி கருவுற்றிருக்கின்ற பொழுது திருவுடை குழந்தையாக உக்கிர பாண்டியனுடைய வாரிசு அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உரிய காலத்திலே காந்திமதி ஆண்மகவு ஒன்றை பெற்றெடுக்கின்றாள். இவ்வாறு ஆண்மகவை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பாருங்கள், இன்றைய காலங்களிலும் குழந்தை பிறந்தவுடனே நாமகரணம் சூட்டுவது, பெயர் வைத்தல் என்பார்கள். இந்த பெயர்களெல்லாம் முனைய காலங்களிலே இறைவனுடைய பெயர்களை சூட்டிக்கொள்வார்கள், அல்லது ஒரு நிறைவான தமிழ் பெயருடையதாக அந்த குழந்தைக்கு பெயர் அமையும். இன்றைய காலங்களிலே அந்த பெயர்களின் எந்தவித அர்த்தங்களும் தெரியாமல் குழந்தை கூட எழுத முடியாத நிலையிலே பெயர் வைக்கின்றார்கள். ஏதோ பெயர் வைத்து விட்டோம் என்பதில் ரெண்டு எழுத்து, ஒரு எழுத்திலும் பெயர் வைக்கலாம் என்றால் வைத்து விடுவார்கள், ரெண்டு எழுத்து மூன்று எழுத்திலே தான் இன்றைய பெயர்கள் பெருமளவிலே அமைந்து கொள்கின்றன. ஆரம்ப காலத்து பெயர்களை எடுத்துக்கொண்டால் இறைவனுடைய திரு பெயர்களாகவும் அந்த பெயரை கூப்பிடுகின்ற பொழுது கூட அங்கே இறை அம்சம் இறை தன்மையெல்லாம் நிறைந்திருக்கின்ற தன்மைகளை பார்க்கின்றோம். இப்பொழுது உக்கிர பாண்டியனுடைய வாரிசாக பாண்டிய வம்சம் தலைப்பதற்காக வந்த வாரிசு அங்கே வீர பாண்டியன் என்கின்ற பெயரை சூட்டுகின்றார்கள். அந்த வீர பாண்டியன் இப்பொழுது பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது சிறு குழந்தை மீண்டும் பாண்டி நாட்டிலே மழை வளம் குன்றி விடுகின்றது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சோதிடரிடம் செல்கின்ற பொழுது சோதிடர்களும் அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து மழை பெய்வதற்கு சாத்தியக்கூறில்லை. நம்மவர்கள் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது சோதிடர்களிடம் ஓடுவார்கள். கிரகங்களுக்கு பிராயச்சித்தம் செய்துவிட்டால் நன்மையே நிகழும் என்று கருதுவார்கள். எவ்வளவு ஆண்டுகளுக்கு அந்த கிரக நிலை மாறுபடுகின்றது அறிந்து கொள்வார்கள். இப்படித்தான் நம்ம ஆளு ஒருவர் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன செயல் செய்தாலும் பெரு நஷ்டங்களையே அனுபவித்துக் கொள்கின்றார். உப்பு விற்க போனால் மழை கொட்டோ கொட்டுண்டு கொட்டுவதென்பதும் அதுபோன்றுதான். பஞ்சு விற்க போனால் காற்று பலமாக வீசுவது போன்றும்
மாவிற்க போனால் அந்த நிலை எப்படி மாறுபடுகின்றது என்பது, இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்வியலிலே நிகழ்கின்ற மாற்றத்தின் தன்மைகளாக அமைகின்றன. ஒவ்வொரு வாழ்வியலிலுமே பல சோதனைகள் சூழ்ந்துவிட அவருடன் சேர்ந்திருப்பவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய கிரக நிலையிலே ஏதோ மாறுதல் போலும், ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்து விடுங்கள். அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அயலூரிலே இருக்கின்ற ஒரு சோதிடரிடம் அதை காண்பித்து விடலாம் என்று செல்கின்றார். இவ்வாறு செல்கின்ற பொழுது நீண்ட தூரம் கால்நடையாக செல்ல வேண்டும். அந்த அயலூருக்கு செல்வதென்றால் ஒரு காட்டுப்பகுதியை தாண்டி செல்ல வேண்டும். பசியோடும் தாகத்தோடும் களைத்தவராக கையிலே பிறனுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சோதிடரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சோதிடருடைய வீடு அதோ தொலைவிலே தெரிகின்றது. இன்னும் கொஞ்ச தூரம் தானே என்று காலை எட்டி எட்டி வைத்து அந்த சோதிடருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். இப்பொழுது சோதிடருடைய வீட்டு வாயிலே நின்று அழைக்கின்றார். யார் அழைப்பது? சோதிடர் எட்டி பார்க்கின்றார். இப்பொழுது சோதிடர் வருகின்றார். நீங்கள் வந்த காரணம் யாது? தங்களிடத்திலே என்னுடைய சாதகத்தை காட்டி அதிலே இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று தன்னுடைய கையிலே இருக்கின்ற சாதகத்தை இரண்டு கைகளாலும் அவரிடத்திலே நீட்டுகின்றார். அதை வேண்டி பார்த்தவுடனே அந்த சோதிடர், இப்பொழுது எனக்கு முக்கியமான வேலை இருக்கின்றது, நாளை காலையிலே 8 மணிக்கு பின்னர் வாருங்கள், உங்களுக்கு நான் ஆறுதலாக இருந்து உங்கள் கிரக நிலைகளை எல்லாம் முழுமையாக சொல்லுகின்றேன், இப்பொழுது சென்று வாருங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார். மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று நாளை காலையிலே 8 மணிக்குள்ளே எப்படி வருவது யோசிக்கின்றார் அந்த சாதாரண விவசாயி. இருந்தாலும் என்ன செய்வது, 2 கைகளையும் நீட்டி அந்த ஜாதகத்தை வாங்கி கொண்டு வந்த பாதை வழிதனிலே நடக்கின்றார். இவ்வாறு நடந்து செல்கின்ற பொழுது பொழுது மெல்ல மெல்ல இருள் சூழத் தொடங்கிவிட்டது. இப்பொழுது இருள் கவுகின்ற நேரமாக அமைகின்றது. இந்த இடத்திலே ஒரு இடத்திலே தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் மீண்டும் அந்த சோதிடத்திலே சென்று விடலாம் என்று கருதுகின்றார். கண்களை எட்டி அங்குமிங்கும் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பாழடைந்த ஆலயம் தெரிகின்றது. இப்பொழுது முழுமையாக இருள் சூழ்ந்து விடுகின்றது. மின்னல் இடையிடையே மின்னிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்துள் மெதுவாக அவர் சென்று விடுகின்றார். இவ்வாறு ஆலயத்துள்ளே சென்று அமர்ந்து விடலாம் சற்று என்று பார்க்கின்ற பொழுது அந்த மின்னல் வெளிச்சத்திலே ஆலயம் மிக பாழடைந்த ஆலயமாக தெரிகின்றது. பூசை எதுவுமே இல்லாத ஆலயமாக, கைவிடப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது. அங்கே புதர்களும் புற்றுக்களும் எடுத்திருக்கின்ற தன்மைகள் எல்லாம் அந்த மின்னல் வெளிச்சத்திலே தெரிகின்றது. கவலை தோய்ந்த முகத்தோடு அந்த இடத்திலே ஒரு ஓரமாக நின்று அந்த ஆலயத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயத்திலே யாது செய்தார்? மீண்டும் சோதிடரை அந்த குறிப்பிட்ட நேரத்துள்ளே சென்று சந்தித்தாரா என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.